வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிஸ்கே இல்லாமல் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ஆறு பங்குகளை பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட், நம்ம நெகட்டிவாக போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. ஸோ பட் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் அகேன்ஸ்டாக ஒரு பாசிட்டிவ். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டும் இப்போ பாசிட்டிவாக போயிட்டு தான் இருக்காங்க. என்னோட நேம் ராம், இது என்னோட மொபைல் நம்பர். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடுக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கும் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மந்த்லி பிளானில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க, செல்ஃபோன் ஆனால் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். குளோபல் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிடலாங்க. குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்னிங் நிக்கி மார்க்கெட், அதாவது ஜப்பான் மார்க்கெட் 294 புள்ளிகள் நெகட்டிவாக போனாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் இந்தியா மார்க்கெட்டில் இருக்குன்னு பார்த்தா அதே மாதிரி தான் நெகட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணிக்காங்க. தைவான் பார்த்தீங்கன்னா 15 புள்ளிகள் பாசிட்டிவ், சவுத் கொரியா பார்த்தீங்கன்னா 7 புள்ளிகள் பாசிட்டிவ், அண்ட் யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்திய மார்க்கெட்டை தழுவி நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்காங்க. டாக்ஸ் இத்தாலி மார்க்கெட் 29 புள்ளிகள் பாசிட்டிவ், சிஎஸ்சி ஃப்ரெஞ்சு மார்க்கெட் 37 புள்ளிகள் பாசிட்டிவ், இங்கிலாந்து மார்க்கெட் 33 புள்ளிகள் பாசிட்டிவ்ங்க. ஸோ நான் இப்போ என்ன ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் அதாவது நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 91 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்காங்க. ஜவுஜான்ஸ் பார்த்தீங்கன்னா 321 புள்ளிகள் பாசிட்டிவ், எஸ்என்பி பார்த்தீங்கன்னா 529 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ குளோபல் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கு ரெக்கவரி ஆயிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் அதாவது எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டீஸ் பார்த்தலாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டே ஒரு பாசிட்டிவ் மூவ்ல போகிறாங்க. பட் எஃப்ஐ இன்னும் பை பண்ணலங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் கொஞ்சம் பை பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் வழக்கம் போல் அவங்க காலை கடன் முடிக்கிற மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டாங்க. 1761 கோடிக்கு செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் டே 1328 டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பை பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு எஃப்ஐ கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்ங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 கோடிக்கு விற்றுட்டு போயிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி பை பண்ணால் கூட போதும் நம்ம மார்க்கெட்டு பழைய நிலைமைக்கு. 21,000 அந்த பிள்ளைகள் தொடர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக்னா சென்னை பெட்ரோங்க. 582.75 ரூபாய் ட்ரேடிங்கில் 9% ப்ராஃபிட் கொடுக்காங்க. சென்னை பெட்ரோ பார்த்திங்கன்னா ஆயில் செக்டர் ஸ்டாக்குங்க. ஸோ நம்ம ஆயில் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல சப்போர்ட் இருக்குது. மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இருக்குது. 5% டிவெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம சேனலில் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 520 ரூபாய் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ப்ராஃபிட் கொடுத்து மேலே மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங். மார்க்கெட் கேவலும் 8,677 கோடி, வேல்யூ லாஸ் பார்த்தினா 48,752, 20 டேஸ் ஆகுதுன்னா 95,98,342. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 95,98,342, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், பீட் அவரேஜ் 0.73, புக் வழி பாருங்கள் 434.83 ரூபாய் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே புக் வழி வச்சிருக்காங்க. டிவிடன் 4.33% நல்ல ஒரு ஹை டிவிடனும் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சன் 195.35, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏன் நேரம் 19% டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 2.98, செக்டா பிஇ பார்த்தீங்கன்னா 28.05. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர. சென்னை பெட்ரோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக் நல்ல சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஒரு 10% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். செகண்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மாருங்க. 177 ரூபாயில் ட்ரேடிங், 8.69% ப்ராஃபிட் கொடுத்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ் மார் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலே இந்த ஸ்டாக் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ப்ராஃபிட் எடுத்து 10% மேலே ப்ராஃபிட் ஆகி கொடுத்துருக்கான். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்லா சப்போர்ட் இருக்குங்க. மார்க்கெட் கேப்ஸ் 6,810 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2,193, 20 டேஸ் ஆகுதுமா 10,56,922. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு டிவிடெண்ட் ஸ்ப்ளிட்டாக கொடுத்தாங்க, ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா புக் வழி 30 ரூபாய் 75 பைசா. ஸோ அதனால இந்த ஸ்டாக் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்காங்க. ஏர்னிங் பர்சன் 3.70 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏழனை கம்பர் பண்ணும்போது 6.84% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ 47.84, செக்டா பி 29.47. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால், பிபி 5.76. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்ல சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு பயங்கால். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா இன்னெக்ஸ் வைண்டுங்க. 223.65 ரூபாய் ட்ரேட் இருக்குங்க. 6.55% ப்ராஃபிட் இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸு சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் தயார் பண்ணுற கம்பெனி, நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்ல சப்போர்ட் உள்ள பங்கு. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப்ஸ் 7,289 கோடி, வேல்யூ லாஸ் பார்த்தா 14,853, 20 டேஸ் ஆகுதுன்னா 13,43,019. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 53.27 ரூபாய். ஸோ புக் வழி பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக் புக் வழியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல மெயினாக ஏர்னிங் பர்சன் ஒரு ஃப்ளாட் வேலை இருக்காங்க. பிஇ ரேஷியோ வழக்கில் செக்டா பி 29.82, பிபி 4.70. ஸோ இன்னாக்ஸ் மின் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10% ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டோ கவுண்ட் 281 ரூபா 40 பைசா ட்ரேட் 6.31% ப்ராஃபிட் இருக்காங்க. இவங்க மெயினாக எப்படிங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக். ஸோ டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக் இந்த டைம் நம்ம பை பண்ணலாங்க. ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிச்சு, தீபாவளி, அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், பொங்கல் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைலில் நல்ல பிரதிபலிக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேட் நம்ம போட்டு பண்ணி பார்க்கலாம், நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். மார்க்கெட் கவுன்ஸ்னா 5573 கோடி, வேலை லாக்ஸ்னா 9117, 20 டேஸ் ஆகுது இருக்குன்னா 822539. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கவுன்ஸ் ஹை வாலிங் இருக்காங்க. புக்கோலி 90 ரூபாய் 82 பைசா இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் 13.79. ஈரானிய கம்பர் பண்ணும் 14% டவுன் டவுன் தான் போயிருக்காங்க. பட் டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.7% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பீட்டா வேல்யூ 1.34. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக நெஃப்டி 50 தழுவி ட்ரேடானாலும் ஓன் இஸ் ஓன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பி ரேஷியோ 20.41, செக்டா பி 25.87. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர் பிபி 3.11. ஸோ இன்டோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் லாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கிராஜுவலாக மேலே போயிட்டு இருக்காங்க, நல்லா ப்ராஃபிட் கொடுக்காங்க. எகைன் நம்ம ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10% ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசியன் கிரீனிட்டோ 82 ரூபாய் 30 பைசாக ட்ரேட் இருக்குது. 5.51% ப்ராஃபிட் இருக்கும். ஆசியன் கிரீனிட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு கிரேனைட் மார்பிள்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டைல்ஸுங்க. ஸோ அந்த ஸ்டாக் நம்ம சேனலில் இருக்கணும், 70 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணிணோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% மேலே நல்லா ப்ராஃபிட் இருக்கும். எகைன் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கலாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேமுக்கு அடுத்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசியன் கிரீனிட்டோட எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹை கொடுத்து நல்ல ஒரு கோட் அண்ட் கோட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை மேலே மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. உங்களோட மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 1043 கோடி, வேலை லாக்ஸ் வந்து 4268, 20 டேஸ் ஆகுதுன்னா 40,40,76. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. புக்கோல் 89 ரூபாய் 70 பைசா. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு புக்கோல், கரண்ட் அட்ரஸ் அதிகமான ஒரு புக்கோல் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன்ட் அலகேட் இல்லை, ஏர்னிங் பர்சன் ஒரு ஃபிளாட் வேலை இருக்காங்க. பி ரேஷியோ அலகேட்ல பட் செக்டா பி 48.16, நல்ல ஒரு பைக்கால் இருக்காங்க. பிபி 0.92. ஸோ ஆசியன் கிரேனைட்டோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்ல சப்போர்ட் இருக்குது, நல்ல ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் ஒரு 52 ஹைல ட்ரேட் ஆனாலும் எகைன் ப்ராஃபிட் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ 1 மந்த் நீங்கள் டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தால் ஷாதாங்க 411 ரூபாய். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ 2 டேஸ் பிஃபோர் தான் அப்டேட் பண்ணிதான். ஸோ அதுலேருந்து 10% மேலே நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 100 ரூபாயிலேருந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ஹை க்ரோத் உள்ள ஒரு கம்பெனிங்க. ஜிந்தால் ஷா அப்படினாலே எனக்கு ப்ராஃபிட் தான், எனக்கு 100 ரூபாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 413 ரூபாய் ஒரு 2 இயரில். பட் இந்த ஸ்டாக்கு ஒரு மீடியமான ப்ராஃபிட் நீங்கள் நினைக்கலாம், பட் கன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு ஃபெல் டவுன் ஆகாமல் டே பை டே இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப் 13,212 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12,961, 20 டேஸ் ஆகிருக்குனா 13,64,45. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க. புக்கோல் 244 ரூபாய் 78 பைசா, ஆல்மோஸ்ட் ஒரு 60% மேலே புக்கோல் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.73% டிவிடன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பீட்டா வேல்யூ 1.07. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 25.63, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானிய கம்பேர் பண்ணும்போது 209% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 16, செக்டா பி 34.99. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கா, பிபி 1.67. ஸோ ஜிந்தால் ஷா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்ல சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10% ப்ராஃபிட்டை ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.